ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு லேடி ஸ்பெஷல். எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சத்யா. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டார்ஸ். இந்த யூடியூப் ஸ்டார்ஸில் நம்ம கூட யார் வந்து பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட்டிஸ் நெஸ்ட் மேகலா மேம் அண்டு அவங்க டாட்டர் கேடி நம்பர் ஒன் பிளாக் தீக்ஷா. அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். உங்களை ஃபேமிலி பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நான் சொல்கிறத விட இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தீக்ஷா ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தீக்ஷாவே ஆன்சர் பண்ணுவாங்க. நாங்கள் மொத்தம் மூணு பேர். நான் அப்பா அம்மா. நான் வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அம்மா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மா மெட்டிஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அப்பாவும் கேடி நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு சேனலை நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? எவ்வளவு நாளா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? மெட்டிஸ் நெஸ்ட் சேனல் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2018ல ஸ்டார்ட் பண்ணோம். கேடி நம்பர் ஒன் பிளாக்ஸ் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போருந்து லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவங்க வந்து அவங்களோட சேனலை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கூலிங் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தப்போ ஓகே ஒரு ஆமாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது மேம்? ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதுனால ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த லெவலுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த லெவலுக்கு நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இனிஷியலாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க மேம்? ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் தான். சொல்லப்போனால் யூடியூப்பில் உங்களுக்கே தெரியும் இது மாதிரி சம் டார்கெட்லாம் இருக்கும். அந்த டார்கெட்லாம் ரீச் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுது, என்னோட சேனல் மூலமாக என்ன கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு சில கண்டென்ட் போடும்போது நல்ல ரீச் இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓரியன்டான ஒரு கண்டென்ட் போடும்போது அந்தளவுக்கு ரீச் இருக்காது. அப்போது எது வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் இருந்து. உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் யாரெல்லாம் மேம்? இந்த ஆன்சர் கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ரீச் பண்ணணும் நிறைய வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா யூடியூபர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி சப்ஸ்கிரைபர்ஸையும் வாட்சர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேம். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் உங்களோட யூனிக்னஸ் என்ன அப்படின்றத கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த யூனிக்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியாக இருந்து அந்த மாதிரியான கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவாகவே சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிடும் வாட்சர்ஸும் ஏறிடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எல்லா யூடியூபர்ஸுமே சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். பட் உண்மையாகவே அதுதான் நிஜம். என்ன ரீசனால சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிஷியலாக வந்து மெட்டிஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட சேனலில் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூனிக்கான கண்டென்ட் தான். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா
சைவ மெத்தட்லயே எப்படி வந்து மீன் குழம்பு செய்யறது அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் தான் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். பட் அந்த லெவலுக்கு இனிஷியலாக ரீச்சே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய திங்க் பண்ணி பார்த்தேன், என்ன கண்டென்ட் போட்டால் நல்லா ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம். அது மாதிரி நிறைய யோசிக்கும் போது தான் ஃப்ளார் மேக்கிங் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முல்லைப்பூ வச்சு நான் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு சுத்தமா பூக்கட தெரியாது, பட் அம்மாவா யோசிச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணி அந்த சேனலை நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நிஜமா சொல்லணும் அப்படின்னா எனக்கு பூ கட்டுறதுக்கே வராது 2 இயர்ஸ் பிஃபோர். பட் அந்த கண்டென்ட் நல்லா ரீச் இருந்தது, ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு, அதனால வந்து சப்போர்ட் இருந்தது. அதனால நான் வந்து பூ கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸ் பார்த்து, அதே மாதிரி நிறைய இந்த கட்டுவாங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு, ஈவன் வந்து இந்த மாலை கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க கிட்ட எல்லாம் கூட போய் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளார் மேக்கிங் வீடியோஸாவே என்னோட சேனல்ல நான் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கட்ட ஆரம்பிச்சது இந்த ஒயிட் கலர்ல ஒரு பூ இருக்கும்ல, முல்லைப்பூ. ஆமா, அந்த பூ தான் பின்னல்ல எப்படி கட்டுறது, டிசைனா எப்படி கட்டுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஃப்ளவர் மேக்கிங். நார்மலா சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வெறுமனா வந்து ஒரு முல்லைப்பூ எப்படி கட்டுறது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன்னா கூட மேபி அது ரீச் ஆயிருக்காது. பட் அதையே வந்து எப்படி டிஃபரெண்டா ஒரு 3 மெத்தட்ல எப்படி கட்டுறது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட எல்லா ஃபிளார் மேக்கிங் வீடியோஸுமே நார்மலா கட்டுறதை விட எப்படி வந்து ஒரு பூ கட்டவே தெரியாதவங்க டிஃபரெண்டா எப்படி கட்டுறது அந்த மாதிரிதான் நான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பூ கட்ட தெரியாது, எங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அது மாதிரியா நான் பண்ணிட்டு வந்தேன். சோ நார்மலா கண்டென்ட் நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்சர்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல வந்து எங்களால வந்து ஃபிளார்ஸ் எல்லாம் போய் பை பண்ண முடியல. ஸோ அப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளார் மேக்கிங் சேனல் தான், பட் அப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது என்னோட இன்டோர் கேம் பாத்தீங்கன்னா பல்லாங்குழி கேம் வந்து நாங்கள் ஒரு ஒரு கேம் வந்து நானும் பாப்பாவும் தான் விளையாடி ரிலீஸ் பண்ணிருப்போம். அந்த கேம் பாத்தீங்கன்னா நல்லா ரீச் இருந்தது அந்த லாக்டவுன் டைம்ல. ஓகே, அப்போ வந்து லாக்டவுன் டைம்ல எல்லாருக்குமே வந்து இன்டோர் கேம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் என்னோட சேனல்ல ஃபிளார்ஸ் வாங்க முடியல அப்படின்ற ரீசன்னால இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நான் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வீடியோஸ்க்குமே பாத்தீங்கன்னா நிறைய ரீச் இருந்தது, அது மூலமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பர்சனலாவே எனக்கு வந்து சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி தான். ஸோ ஆடியன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா அவங்களோட சேனல் ரீச் ஆயிடும். உங்களோட ஹாபீஸ் எல்லாம் என்னென்ன மேம், ஃப்ரீ டைம்ல என்ன மாதிரி ஹாபீஸ் எல்லாம் பண்ணுவீங்க? ஹாபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல புதுசா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தேடுறது தான் வந்து இப்போதைக்கு என்னோட ஹாபியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஃபிளார் மேக்கிங் பண்றேன் இல்ல இன்டோர் போர்ட் கேம் பண்றேன் அப்படின்னா அதுல வந்து எப்படி புது விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, இப்போ புதுசா யாராவது ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நான் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் என்னோட ஒர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி புது விஷயங்களை தேடி பாக்குறது தான் வந்து என்னோட ஹாபியா இப்போதைக்கு இருக்குது. தீக்ஷாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சொல்லுங்க நீங்களே. எனக்கு பேசினதாவே ரொம்ப பிடிக்கும், அதே எப்படி என்னோட ஹாபியா மாத்திக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் கேடி நம்பர் 1 வ்ளாக்ஸ் சேனல். அதுல நாங்க சேலஞ்சும் போடுவோம், நிறைய போடுவோம், அதே அப்படியே ஹாபியா மாத்தி ரொம்ப ஹாப்பியாவே அந்த சேனல் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருந்து மணி உங்களுக்கு வந்ததும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம்? யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வந்தப்ப எப்படி ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னா நாங்க ஒரு கிரியேட்டிவிட்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு சேனல்ல வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கேயோ இருந்து என்னோட கிரியேட்டிவிட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட வேலைகளுக்கு நம்மளோட டைம் ஸ்பெண்டிங்க்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சு அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ஒரு சான்ஸாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இதே மாதிரியே மெட்டிஸ் மிஸ் சேனலுக்கும் கேடி நம்பர் ஒன் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூபர்ஸ் எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணலாம் மேம், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் பேலன்ஸ் அப்படின்றது யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு ரீல் லைஃப் அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ரீல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங்க்கு வந்து இதுதான் டைமிங் அப்படின்ற மாதிரி ஷெட்யூல்டாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. இனிஷியலாக கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸும் கஷ்டப்படுவாங்க எப்படி வந்து டைம் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றதுல, அடுத்தடுத்து போக போக கண்டிப்பாக அந்த ஷெட்யூல்டு எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும், அப்புறம் ஈஸியாகவே அவங்க அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்படின்னே சொல்லலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரியல் லைஃபை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு தளமாக தான் இது உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் மேம். ஆல் த வெரி பெஸ்ட், கீப் ராக்கிங். லேடிஸ் ஸ்பெஷல் 2020 வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு இருந்தீங்க. இதில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே எங்களோட ஓன் யூடியூபோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க, மேபி அது உங்களுக்கு கூட சூட் ஆகலாம். லேடிஸ் ஸ்பெஷல் 2020 வியூவர்ஸ் நீங்களும் வந்து மெட்டிஸ்னஸ் சேனலையும் கேடி நம்பர் ஒன் பிளாக்ஸ் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதில் இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸையும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். பாய். மேகலா மேம் அண்டு அவங்களோட டாட்டர் திக்ஷா ரொம்பவே நம்ம கூட பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க. அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய் அண்ட் டேக் கேர்.